அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அது என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கடந்த 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து சர்க்கியூட் தியரி எக்ஸாம் வந்து ட்ரிபிள்இக்கு நடந்தது. ஸோ அந்த அதாவது தேர்ட் செம்மில் சர்க்கியூட் தியரி எக்ஸாம் நடந்தது. அந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்ததா நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதையே தான் ஸ்டாஃப் மெம்பர்ஸும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அதில் வந்து பார்ட் பி 14 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா 11th கொஷின் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 12th கொஷின் வந்து ஏவும், 12th பியும் பார்த்திங்கன்னா வந்து அதில் கேட்டிருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதாவது வந்து அது ஒரு பாலிடெக்னிக் லெவலில் இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் லெவல்லையே சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து 12A-லையும் 12B-லையும் அப்படின்னு நிறைய ஸ்டாஃப் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 13th கொஷின் பார்க்கலாம். 13th கொஷினில் பார்த்திங்கன்னா வந்து பி பார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவே சரியில்லை. அதாவது அதை கேட்டிருக்க கொஷினுக்கும் அங்கே கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த கிவன் டேட்டாலாம் மிஸ் ஆகுது 13B-ல. அதனால் வந்து அந்த கொஷின் வந்து ஒரு கொஷினே ஒரு ராங்காக கொஷினாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு 13B-ல ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 14th கொஷின் பார்த்திங்கன்னா 7 வந்து கேட்டிருக்கிற கேள்வி பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களே, அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 3rd யூனிட்லேருந்து கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 14B-லையும் கொஷின் வந்து 3rd யூனிட்லேருந்து வந்திருக்கு, அதுவும் வந்து 3 மார்க்ஸ் மாதிரி கொஷினை கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ 14-ல் வந்து ஏ கொஷின் பார்த்திங்கன்னா வந்து 3rd யூனிட்டில் வர மாதிரி இருக்கு கேட்டு வச்சுருக்காங்க. 14B-ல் இருக்கிற கொஷினும் பார்த்திங்கன்னா 3rd யூனிட் சம்மந்தமாக வருது, அது இல்லாமல் அது ஒரு 3 மார்க்ஸ் மாதிரி வருது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக எழுத முடியாது, அதிகமாக எழுத முடியாது, ஒரு 3 மார்க்கு. ஸோ அதாவது அந்த 14B-ல் இருக்கிற அந்த பேலன்ஸ் அன்பேலன்ஸ் லோடு வந்து ரொம்ப 3 மார்க்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து பிகாக எழுத முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் 3rd யூனிட்லேருந்து அந்த 14A-ம் B-யும் கேட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டாஃபுங்க. அடுத்து 5th யூனிட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏ கொஷினில் பார்த்திங்கன்னா கொஷின் வந்து 2nd பார்ட் ஆஃப் தி 4th யூனிட்டில் இருக்குது. அதாவது அதில் கேட்டுற ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அது 5th யூனிட்ன்றதே வந்து தியரி யூனிட் தான், அதில் போய் ப்ராப்ளம் கேட்டு வச்சுருக்காங்க. அதுவும் 4th யூனிட்டோட 2nd பார்ட்லேருந்து அந்த ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் கொஷின் வந்து மிஸ்மேட்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அடுத்து வந்து 15B-ல் பார்த்திங்கன்னா வந்து கொஷின் வந்து 1st பார்ட்லேருந்து கேட்க வேண்டியது 2nd பார்ட் கேட்டாங்க, அதனால் அது கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா 15B-ல் வந்து 5th யூனிட்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் ஆனால் 15A-ல் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4th யூனிட்டோட பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அதை. ஸோ அதனால் அந்த கொஷினுக்கும் கொஞ்சம் மார்க் வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த சர்க்கியூட் தியரி புக்கில் இருந்தால் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவுட் ஆஃப் தி போர்ஷன் இல்லை. ஆனால் வந்து 13B கொஷின் பார்த்திங்கன்னா டேட்டா மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 13B கொஷின் பார்த்திங்கன்னா வந்து கிவன் டேட்டாவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுனால அதுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு 8 மார்க் வந்து அட்டன் பண்ணியிருந்தாவே மார்க் கிடைப்பதற்கு, கிரேஸ் மார்க் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த சர்க்கியூட் தியரி எக்ஸாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்ததுனால போன வருஷம் பண்ண மாதிரி அந்த கிரேஸ் மார்க்கு, அதாவது வந்து ரொம்ப ரிசல்ட் ரொம்ப அடி வாங்கிச்சுன்னா ரிசல்ட்டு மாடரேஷன் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கிரேஸ் மார்க் தருவாங்க, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட் தியரி இந்த முறை வர்றதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. அதனால் அட்டன் பண்ண மாணவர் ஒரி பண்ணி தேவையில்ல, உங்கள் மார்க் வந்து கம்பல்சரி பூஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் தியரி கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணி இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இது எவ்வளோ டஃப்பு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டோட்டுக்கு வந்து
அவங்க லெட்டர்ஸ் மூலமாக தெரிவிக்கிறது தான் நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த சர்க்கியூட் தியரியில் ரிசல்ட்டு வந்து ரொம்ப அடிபட்டாலும் உங்களுக்கு கிரேஸ் மாஸ் வரங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் மாணவர்கள் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த நியூஸ் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை அனைத்து ட்ரிபிள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு எதனா டிபார்ட்மெண்ட் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்றதையும், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் மாணவர்களே உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்ததையும், இந்த செம்மு கஷ்டமாக இருந்ததையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமாக வேறு எதனா அப்டேட் கிடைச்சா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Until then, goodbye.